திருக்குறள் அதிகாரம் குறள் 8 வருந்தாமல் இருக்க விருந்து செய்க. ஆளாளுக்கு கலாய்க்காதீங்கப்பா. இது தேவையா போரிஸ்? உனக்கு அப்படி கேளு பூமி. போதும் டாக்கோ. ஆனா போரிஸ், அவ சாப்பிட கேட்டதை கொஞ்சம் கொடுத்துருக்கணும். என்ன குழந்தைகளா, ஏன் போரிஸ் அமைதியா இருக்கான்? அது நான் சொல்றேன். போரிஸ் சிக்கிக்கிட்ட டாக்கோ வெச்சு செய்றான். ஒண்ணு இன்னைக்கு அவனுக்கு நல்ல நேரம். சரி அங்கிள் கேக்குறாருல, சொல்லு. அங்கிள், போரிஸ் வீட்ல இருந்து வரும்போது கொல்கட்டை கொண்டு வந்தோம். நாங்க கேட்டோம், எங்களுக்கு தரல. கடைசியில அத ஒரு பூனை தட்டி விட்டுருச்சு. சாப்பிட முடியாம போச்சுல. அதான் சாரு டெல்லைட்டர். பாத்தியா, எதுவாக இருந்தாலும் எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடணும். மறைச்சு வச்சு நம்மளா சாப்பிடலாம்னு நினைச்சா அது என்ன ஆகும் தெரியுமா? யாருக்கும் இல்லாம போயிடும். இப்ப போரிஸுக்கு போச்சு. அதே மாதிரியா டாக்கோ, நீ இப்படி சிரிச்சு இந்த மொக்க காமெடிக்கு போரிஸ் என் மேல கோபப்பட வைக்காத. பொம்மி, நான் ஏன் கோபப்படணும்? நான் பண்ண தப்பு புரியறதுக்கு தான் அங்கிள் பேசிட்டு இருக்காரு. முழுசா கேப்போம். அப்படி சொல்லு போரிஸ். முழுசா நீங்க கேக்குற மாதிரி சீன் போட நாங்க நம்பிடுவோமா? இத நான் இப்ப சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. 2000 வருஷத்துக்கு முதல்லயே திருவள்ளுவர் இத பத்தி சொல்லியிருக்கிறாரு. பரிந்தோம்பி பச்சற்றை மண்பார், விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். பருந்தோம்பி பற்றற்றேம் என்பார், விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். என்ன அர்த்தம்? எதுக்கு கஷ்டம், நீங்களே சொல்லிடுங்க. எக்கச்சக்கமா பொருள் தேடுறோம். நல்லா சாப்பிடறது கூட கிடையாது, கஞ்சத்தனமா உட்கார்ந்துருக்கோம். இப்படி எல்லாம் சேர்த்து வச்ச பொருளை மற்றவங்களுக்கு கொடுக்கணும், அல்லது விருந்தாளிகளுக்கு சாப்பாடு போடணும். அப்படி இல்லைன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா அது எல்லாமே காணா போயிடும். இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, சில பேர் போய் எதுலேயாவது பணத்தை கட்டிவிட்டு அந்த பணத்தை கொண்டு யாராவது ஓடி போயிடுறாங்க. ஓடி போயிட்டு, ஐயோ என் பணம்லாம் போச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அப்படி கஷ்டப்பட்டேன், இப்படி கஷ்டப்பட்ட டிவியில் கட்டுறாங்கல்ல. அப்போ அவங்க நல்லது செஞ்சுருந்தாங்கன்னா அந்த பணம் அவங்கள விட்டு போயிருக்குமா? இப்படி வச்சுக்கோங்களேன், வந்த விருந்தினர்களை உபசரித்தா தான் நமக்கு பயன். இல்லையா, அந்த பொருளை நீ பாதுகாத்து வச்சுருந்தாலும் அது கடைசியில் என்ன ஆயிரும், யாருக்காவது உள்ளாமல் பயந்துட்டு போகும், காணா போயிரும். ரெண்டு பூனைகள் ஒரு அப்பம் கிடைச்சது, அதுக்காக தெரியுமா? எங்கேயோ படிச்ச கதை மாதிரி இருக்கு அங்கிள். இந்த கதை தெரிஞ்ச மாதிரி இருக்கே, நீங்க சொல்லுங்க அங்கிள். ஒரு அப்பம் கிடைச்சது, ரெண்டு பூனைகள் என்ன பண்ணுச்சு, எனக்கு தான் உனக்கு தான் சண்டை போட்டுச்சு. நான் எப்படி ரெண்டு பேரும் ஆளுக்கு பதியா எடுத்துட்டு போயிருக்கலாம், எடுக்கல, இல்லாட்டி ஒன்று விட்டு கொடுத்துருக்கலாம், விட்டு கொடுக்கல. உடனே என்ன பண்ணாங்க, ஒரு குரங்கிட்ட போய் கொடுத்தாங்க. குரங்கு என்ன பண்ணுச்சு, ஒரு தராசு வச்சு முதல்ல ரெண்டாக பிச்சு ஆளுக்கு பாதி இப்படி வச்சது. வச்ச உடனே இந்த தட்டு கூட இருந்துச்சு, உடனே இதை எடுத்து தின்னுச்சு, அந்த தட்டு கூட இருந்துச்சு, மாறி மாறி தின்னு கடைசியில் என்னாச்சு, இந்த பூனை ரெண்டும் பாதிக்கிட்டே இருந்துச்சு. இந்த குரங்கு எல்லாத்தையும் நின்றுட்டு கடைசியில் உழுவுன்னு வச்சுருந்துச்சு. சரி அதையாவது எனக்கு கொடுன்னு கேட்டது ரெண்டு பூனைகளும். அதுக்கு அந்த குரங்கு சொல்லிச்சு, ஆ நான் இன்னொரு வரைக்கும் நீதி சொன்னேன்ல, நான் தானே ஜட்ஜு, அதனால எனக்கு ஃபீஸ் வேணும் அப்படின்னு அதையும் வாயில் போட்டு போயிடுச்சு. விட்டு கொடுத்துருந்தா ஒன்றுக்கு ஒன்று நிச்சயமாக கிடைச்சிருக்கோம். இதுக்கு தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, செல்வத்தை கொடுக்க பழகிட்டா, விருந்தினரை உபசரிக்க பழகிட்டா நம்முடைய செல்வம் வளரும் என்பது உண்மை. என்ன போரிஸ், இனிமே எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடு, ஓகேவா? நிச்சயம் பூமி. தட்ஸ் குட். இப்ப இருக்கு பாரு, டாகோக்கு ஃபுல் மில்ஸ். ஐயோ, நான் பாக்கறது பார்த்தா சமத்தியா குடுப்போம் போலயே. எதுக்கு வம்பு, நான் வரஞ்சுட்டி. ஏய் நில்லு, நானும் வரேன். ஏய் நில்லுங்கப்பா. நமக்கு பலன் கிடைக்க வழி என்ன? சரியான பதில், விருந்தினரை உபசரிப்பதே சிறந்த வழி. கண்ணே கண்ணம்மா, பொம்மி கதைகள் கேளம்மா, வீட்டுக்கு வீடு குரல் கேளு, விளையாடி கொண்டே நீ பாரு, பொருளோடு கதையும் தந்தாச்சு, பொம்மியின் கூட்டம் ஒன்னாச்சு. கண்ணே கண்ணம்மா, பொம்மி கூட்டம். படிச்சா மட்டும் போதுமா? பாப்போம், ரசிப்போம்.